வெளிநாடுகளிலுள்ள இலங்கையர்கள் பணமனுப்பி நாட்டை மீட்பார்கள். அமைச்சர் பலமான நம்பிக்கை. வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் நாட்டுக்காக பணமனுப்பி நாட்டை மீட்பார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எமது நாடு கடன் செலுத்த முடியாத நாடு என முழு உலகுக்கும் பிரபலமாக இருக்கின்றது. அப்படியானால் எமக்கு யாரும் கடன் வழங்குவதில்லை. நாட்டில் கொங்கிரீட் கண்காட்சிகளுக்காக பாதியளவில் செலவழிக்கப்பட்டுள்ளது. அதனால் கடன் சுமை அதிகரித்தது. நாட்டில் கையிருப்பில் இருந்த அந்நிய செலவாணி குறைந்தது. அது கூடிய வட்டிக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை செலுத்த முடியாமல் போயிருக்கின்றது. கடன் தரப்படுத்தலில் நாங்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எரிபொருள் மற்றும் எரிவாயுவை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. வங்கிக் கடன் உறுதி பத்திரங்களுக்கு எரிபொருள் எரிவாயு வழங்கப்படுவதில்லை. மேலும் உலகில் அதிகமான நாடுகள் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் போது அந்த நாடுகளில் வெளிநாடுகளில் தொழில் புரிபவர்கள் உதவி செய்துள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் போது அந்த நாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டுக்கு பணம் அனுப்பி நாட்டை மீட்டெடுத்தார்கள். இந்தியா பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் போது வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்கள் நாட்டுக்கு டாலர் அனுப்பி நாட்டை மீட்டார்கள். அதேபோன்று நமது நாடும் தற்போது பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலையில் வெளிநாடுகளில் தொழில் செய்து வரும் இலங்கையர்களும் நாட்டுக்கு பணம் அனுப்பி நாட்டை கட்டியெழுப்புவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்.